போக்குவரத்து துறை சார்பில் அரசு துறை வாகனங்கள் பராமரிப்புக்காக நடமாடும் பணிமனைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கூடுதல் தகவல்களுடன் நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ். பாண்டிராஜ், எதற்காக இந்த சிறப்பு நடமாடும் வாகனம், இதனுடைய நோக்கம் என்ன, தற்போது எத்தனை வாகனங்கள் இன்னைக்கு தொடங்கப்படும்? தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து பல்வேறு சேவைகள், பொதுமக்கள் நலனுக்காக பல்வேறு சேவைகள் ஒவ்வொரு மாதமும் தொடங்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது நடமாடும் பணிமனைகள் போக்குவரத்து துறை சார்பாக தொடங்கப்பட்டிருக்கிறது. அரசு துறை தரப்பில் இயங்கப்படக்கூடிய பேருந்துகள், வட்டாட்சியர் அலுவலகங்களில் அரசு ஊழியர்களுக்காக இயக்கப்படக்கூடிய சிறப்பு வாகனங்கள் என்பது போன்ற ஏராளமான அரசு சார்பில் இயக்கப்படக்கூடிய போக்குவரத்து வாகனங்கள் பராமரிப்புக்காக ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான பழைய பேருந்துகள், நடமாடும் ஒர்க்ஷாப் என்று சொல்லக்கூடிய பராமரிப்பு வாகனங்கள் இயக்கப்பட்டு வந்தது. அந்த வாகனங்கள் பல வருடங்களாக மாற்றம் செய்யப்படாமல் இருந்தது. தற்போது நவீனப்படுத்தப்பட்ட இந்த நடமாடும் ஒர்க்ஷாப்கள் தமிழக அரசால் தற்போது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ். பாண்டிராஜ், நீங்க தொடரலாம். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போக்குவரத்து துறையினுடைய சார்பில் அரசு துறை வாகனங்கள் ஆய்வு செய்வதற்காகவும் அதே போல அவற்றை பராமரிப்பதற்காகவும் நடமாடும் பணிமனைகளை தற்பொழுது கொடியசைத்து துவக்கி வைத்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சருடைய அலுவலக வளாகத்தில் இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து பணிமனைகள் இல்லாத இடங்களில் அரசு துறையினுடைய வாகனங்கள் நடுவழியிலோ அல்லது எங்கேதாவது பழுது ஏற்பட்டு நிற்கக்கூடிய பட்சத்தில் அவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஆய்வு செய்வதற்காகவும் அவற்றை பராமரிப்பதற்காகவும் முழு அதற்கான உபகரணங்களோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நடமாடும் வாகனங்களை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார். மதுரை, திண்டுக்கல், தருமபுரி, காஞ்சிபுரம், வேலூர், சேலம் மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் 1,02,48,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 7 அரசு நடமாடும் பணிமைகளை தற்போது கொடி துவக்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் துறையின் சார்ந்த அமைச்சர்கள் சிவசங்கர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் கே என் நேரு, ஏவா வேலு, பொன்முடி மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் பங்கேற்றிருக்கின்றனர். நன்றி பாண்டியராஜ். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் விற்பதற்காக வீட்டில் வைத்து விற்பதற்காக வைக்கப்பட்ட